வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவேற்றனை. வேதாத்திரிய நாட்காட்டி பொன்மொழி 24 மே. மனிதனுக்கு பிறப்பு, வளர்ச்சி, முதிர்வு எதனால் நடக்கிறது என்பதை பார்ப்போம். மகரிஷி என்ன கூறுகிறார் என்று பார்ப்போம். நமக்கு தெரியும், மனிதனுக்கு பிறப்பு, வளர்ச்சி, முதிர்வு, இறப்பு என்று 4 இருக்கின்றது. நாம் பிறக்கிறோம், பின்பு பிறப்பதற்கு முன்பே நமது செல்கள் உருவாகி கருவில் வளர்ந்து பின்பு நாம் பிறந்த பின் நம்மளுடைய வளர்ச்சி இருக்கின்றது. நாம் உண்ணும் உணவு, ஆகாயம், நீர், மற்ற கோள்களிலிருந்து சக்தியை எடுத்துக்கொண்டு வளர்கிறோம். வளர்ச்சி என்பது நமக்கு கண்ணுக்கு தெரிவது ஒரு 20-25 வயது வரை வளர்கிறோம். பின்பு வளர்ச்சி என்பது 40 வயது வரை இருக்கிறது. நம்ம காயங்கள் இப்ப பேச்சில் அழகாக பார்த்துள்ளோம், 40 வயது வரை இருக்கிறது. அப்புறம் 40-80 வரைக்கும் மெயின்டெனன்ஸ், அதாவது நல்லா இருந்ததுன்னா அது அப்படியே இருக்கும். அதற்கப்புறம் அந்த முதிர்வு என்பது ஆரம்பித்து விடுகிறது. முதிர்வுக்கு வயது மூப்படைவது ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா, நம்மளுடைய பூமியின் புவியீர்ப்பு சக்தியானது நமது நர்வஸ் சிஸ்டம் அதில் எல்லாத்தையும் இழுக்கும் பொழுது, நாளடைவில் வளர்ச்சி இல்லாத பொழுது அந்த முதிர்வு என்பது ஏற்படுகிறது, பின்பு இறப்பு ஏற்படுகிறது. இது எல்லாம் எப்படி நடக்கிறது என்பது அழகாக சொல்கிறோம். இது ஏன் நடக்கிறது என்று கேட்டால் நம்மிடமே அதுக்கு பதில் இல்லை. அதே மாதிரி மழை பெய்கிறது. எப்படி மழை பெய்கிறது? கடல் நீர் ஆவியாகி மேகமாக மாற்றி பின்பு நிலத்தின் மீது பெய்கிறது. இது எப்படி பெய்கிறது என்று நமக்கு தெரியும். ஏன் பெய்கிறது என்று கேட்டோம்னா, இதெல்லாம் ஒரு சுற்றுச்சூழல் அமைப்பை சார்ந்தது, இல்லைன்னா ஒரு இயற்கை அமைப்பை சார்ந்தது. ஸோ இது எல்லாம் நடப்பதற்கு இயற்கையே காரணம். அதைத்தான் இன்றைய நாட்காட்டியில் மனிதனுக்கு பிறப்பு, வளர்ச்சி, முதிர்வு என்பது இயற்கை நீதி என்கிறார் சாமிஜி. இந்த இயற்கை நீதி இப்படி அமையாவிட்டால் என்னாகும்னு பார்த்தோம்னா அழகா புரிஞ்சுக்குவோம். இப்போ நமக்கு பிறப்பு இறப்பு என்பது இல்லை என்றால் என்னாகும்? இல்லை, இந்த மழை பெய்யவில்லை என்றால் என்னாகும்? மழை பெய்யவில்லை, ஜாஸ்தி பெய்ஞ்சாலும் கஷ்டம், கம்மியா பெய்ஞ்சாலும் கஷ்டம். ஸோ இதெல்லாம் ஒரு அளவு முறை இருக்கிறது. அந்த இயற்கையின் சட்ட விதிகளுக்குட்பு அனைத்தும் நடக்கின்றன. இந்த இயற்கை நீதியை நாம் புரிந்து கொண்டோமானால் நமக்கு வாழ்க்கையில் நடக்கும் பல சிக்கல்களுக்கு நமக்கு அழகாக ஒரு தீர்வு கிடைக்கும். ஆகவே இந்த இயற்கை நீதியை உணர்ந்து கொள்வோம், வாழ்க்கையில் வளம் பெறுவோம். வாழ்க வளமுடன்.